ஓடி வந்து ராதாவை மடியில் வச்சுட்டு ராதா ராதாங்கிறாங்க அப்ப கூட என் புருஷன் இல்லை வேற அப்படிங்கறத அப்படிங்கிறத சொல்லாமல் பாப்பாவை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடுறாங்க நம்ம நேத்தே இந்த வரப்பறமோன்னு சொல்லியிருந்தோம் அவங்க வந்து காதலன் மடியில் கண்ணை மூடிட்டாங்க நான் பார்த்தீங்கன்னா பரம வந்து வெற்றி மேலே பழிபட போறான் அப்படின்னுட்டு அதே மாதிரி அங்கிருந்து ஓடி வர்றான் பரமு ஐயோ என் பொண்டாட்டிய கொண்டுட்டியடா அப்படின்னு சொல்றாங்க உண்மையிலே அவங்க கொல்லாம இருந்தா உன்னத்தான தேடிட்டு இருந்தா நீ கொண்டிருக்க மாட்ட அப்படின்னு அவனுக்கு தோணி ஏ ராதாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்கணும் ஆ நான் அதை விட்டுட்டு நீ தானடா கொண்டுட்ட அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க அப்ப அவர் குத்தலையா அவர் குத்திருந்தார்னா நடிக்கிறாரா என்னன்னே புரியல ஆனா உண்மையிலேயே அழுகுறாரு ராதா போயிட்டே ராதா அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னே புரியலைங்க யார் குத்துனாங்க இடையில வந்து அப்படிங்கிறது தெரியல ஒரு வேலை அந்த கண்மணி தான் அந்த பின்னாடியே ஃபாலோ பண்ண சொல்கிறாங்களா வெற்றியை அவன் இந்த மாதிரி மெசேஜ் படிச்சிட்டு வரான் அப்படிங்கிற தெரிஞ்சுட்டு கண்மணிகிட்ட சொல்லிருக்கலாம் நீ பின்னாடியே போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போட்டு கொன்று ஆஹா அப்படி கொண்டாலும் வெற்றி மேல பழி வந்துட்டா என்ன ஆகுறது அது ஒன்று இருக்கோ ஆமா வெற்றி மேல பழி வந்தா என்ன கண்மணி வந்து காப்பாத்திடுவாங்க அவங்க சந்த சட்டத்தில் இருக்க சந்த எல்லாம் போயிருவாங்களே நான் உன்னை காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்றதுக்கு மறுபடியும் கண்மணி பிளான் போடலாம் எது வேணாலும் நடக்குது என்னன்னே தெரியல இப்படி வெற்றி மேல பழி விழுந்துருச்சுன்னா சுடர் பாப்பாவை எப்படி காப்பாற்ற முடியும் என்னங்க ஒரே சுத்தல்ல விடுறாங்க இந்த திண்டல் வந்து என்னை தோடு இந்த வெற்றி எல்லாத்துலயுமே ஏந்தேன் அப்படி போய் போய் மூக்க நுழைச்சு தான் மேலே பழி வாங்கிக்கிறாருன்னு தெரியல இந்த அபிவிசயத்திலேயும் அப்படித்தான் அதிகமா டக்கு டக்குன்னு போயிடுறாங்க தான் மேல வீரம் தான் நம்பிக்கை இருக்கு பண்றது ஒத்துக்கலாம் தான் ஆனா அதிக நம்பிக்கை வச்சுட்டு இருக்க கூடாது இல்லையா ஒரு நாலஞ்சு ஆளுங்களோட போயிருக்கலாம் இல்ல போலீஸுக்கு தகவல சொல்லியிருக்கலாம் ஹீரோங்கிற காண்டி இப்படி போய் வம்பல தொக்கா மாட்டிக்கிறாரு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்க பொண்ணான கையால ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்